விரைவு செய்திகள். தேர்தல் பத்திரங்களை இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை பாரத ஸ்டேட் வங்கியின் குறிப்பிடப்பட்ட கிளைகளில் விற்பனை செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தேர்தல் பத்திர விற்பனை திட்டத்தை மத்திய அரசு 2018ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்தது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டுமே தேர்தல் பத்திரங்களை பெற முடியும். இந்த கட்சிகள் சட்டப்பேரவை அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் 1% அதிகமான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் என்றும், இவ்வாறு 1% அதிகமான வாக்குகளை பெற்ற கட்சிகள் மட்டுமே தேர்தல் பத்திரங்களை வாங்குவதற்கு தகுதி உடையவை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி அதன் 29 கிளைகள் மூலம் தேர்தல் பத்திரங்களை விற்பதற்கும் பணமாக்குவதற்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்தின் கீழ் விமானப்படையில் சேர 272,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். முப்படைகளில் 4 ஆண்டுகால ஒப்பந்த அடிப்படையில் வீரர்களை சேர்க்கும் அக்னிபத் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் இதற்கான ஆட்சேர்ப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. குறிப்பாக விமானப்படையில் பணி நியமனத்திற்கான முன்பதிவு கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து ஏராளமான இளைஞர்கள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 7 நாட்களில் மட்டும் 272,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. 5ஆம் தேதியுடன் முன்பதிவுக்கான கால அவகாசம் நிறைவடைகிறது. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 198 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாதந்தோறும் நிர்ணயித்து வருகின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அடிப்படையில் எரிவாயு சிலிண்டர் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது தில்லியில் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டர் விலை 198 ரூபாயாக குறைக்கப்பட்டு 2021 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை அகமதாபாத் அதிவிரைவு ரயில் பாதை திட்டம் குறித்த 14ஆவது கூட்டுக்குழு கூட்டம் தில்லியில் நடைபெற்றது. இந்த திட்டத்திற்கு ஜப்பான் நிதி அளிக்கும் நிலையில் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளையும் வழங்க உள்ளது. அதிவிரைவு ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கூட்டத்தில் மத்திய ரயில்வே, தொலைத்தொடர்பு, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொண்டார். ஜப்பான் தரப்பில் அந்நாட்டு பிரதமரின் சிறப்பு ஆலோசகர் மோரி மசாபூமி பங்கேற்றார். கூட்டத்தில் திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் வீடியோ படமும் வெளியிடப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பொறியாளர் பட்டம் பெற்ற 140 பழங்குடியின இளைஞர்களுக்கு மத்திய அரசு சார்பில் திறன் பயிற்சி அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியா நிறுவனம் கிராமப்புற இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் ஆவதற்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. அதன்படி போபாலில் கிராமின் உத்யாமி எனப்படும் பழங்குடியின இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதற்கான முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான சான்றிதழ்கள் இளைஞர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலையில் திறன் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாராட்டு தெரிவித்தார். 75ஆவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு திருச்சியில் ரயில்வே படையினரின் இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது. திருச்சி காஜாமலை ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படை வளாகத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி மன்னார்புரம் ஜங்ஷன் ரயில் நிலையம், பாரதிதாசன் சாலை, ஆட்சியர் அலுவலக சாலை வழியாக மீண்டும் காஜாமலையில் நிறைவு பெற்றது. இந்திய தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பதை வலியுறுத்தி இந்த பேரணி நிகழ்த்தப்பட்டது.